எனவே பெட் அதிகரிப்பு என்பது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல நான் சற்று முன் பார்த்தேன், எதிர்த்தரப்பில் இருந்து பேசுகிற போது வெட் வரி 15% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இன்னும் விலை அதிகரிக்கப்பட போகிறது என்பதாக. எங்களுடைய பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து பல அமைப்புகளை தடை செய்து அவர்களுக்கு உலகங்களில் இருந்து பல மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்த இனாமாக வழங்கப்பட்ட எத்தனையோ கொடுப்பனவுகள், எத்தனையோ திட்டங்கள், அனாதைகளுக்கான கொடுப்பனவுகள் எல்லாம் இன்று அதாவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டுக்கு வரவேண்டிய நல்லதை கூட கடந்த 2 வருட காலத்துக்குள்ளே இருந்த ஆட்சியாளர்கள் தடுத்து, அதாவது இந்த நாட்டு இன்று எல்லா துறையிலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டுக்கு வரவேண்டிய நல்லதை கூட கடந்த 2 வருட காலத்துக்குள்ளே இருந்த ஆட்சியாளர்கள் தடுத்து, அதாவது இந்த நாட்டு இன்று எல்லா துறையிலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பெட் அதிகரிப்பு என்பது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல எரிபொருட்களுடைய விலை அதிகரிப்பு, குறிப்பாக மீனவர்கள் இன்று மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் இன்று அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். அந்த விலைக்காவது மண்ணெண்ணெயை பெற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே அமைச்சர் அவர்கள், காஞ்சன் அவர்கள் அந்த மீனவர்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகளுடைய நிலை மோசமாக இருக்கு, அவர்களுக்கு தேவையான டீசல் வசதிகளையும் செய்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும், அதே போல பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒரு ஆபத்தான சட்டம், அதை பயன்படுத்துவதை இந்த அரசு நிறுத்த வேண்டும். அந்த சட்டம் மீள அமைக்கப்பட வேண்டும். அதனூடாக பாதிக்கப்பட்ட ஒருவன் என்ற வகையில் இன்னும் எத்தனையோ தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் இப்போ சிறையிலே அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் அவசரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்திலும் நாம் பார்க்கின்றோம், இப்பொழுது வெட் வரியை 12%-ல் இருந்து 15% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் சற்று முன் பார்த்தேன், எதிர்த்தரப்பிலிருந்து பேசுகிற போது வெட் வரி 15% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இன்னும் விலை அதிகரிக்கப்பட போகிறது என்பதாக நிறைய பேர் எதிர்க்கட்சியிலிருந்து கேலரிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதே அரசாங்கம் இந்த வெட் வரியை 8% குறைத்த போது பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தை சந்திக்கப் போகிறது, எப்படி இந்த நாட்டை நிர்வாகம் செய்ய போகிறார்கள், இந்த வெட் வரியை குறைத்தது தான் இந்த அரசாங்கம் விட்ட மிகப்பெரிய தவறு என்று சொல்லி காட்டியது, சுட்டி காட்டியது. அவ்வாறு குறைத்த போது இந்த எதிர்த்தரப்பினர் யாரும் அதனை பாராட்ட இல்லை, மக்களின் நலனுக்காக இந்த அரசு செய்திருக்கிறது என்று பாராட்டவும் இல்லை. இப்போது வட் வரியை குறைப்பதை அதிகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று IMF-ன் வழிகாட்டல் மாத்திரமல்ல எல்லோரது வழிகாட்டலின் பேரிலும் இந்த வட் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற போது அதனையும் விமர்சிக்க தொடங்கி இருப்பது என்பது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. எனவேதான் நான் சொன்னேன், கேலரிக்காக பேசுகின்றவர்கள் இப்படி செய்தால் அப்படி சொல்வார்கள், அப்படி செய்தால் இப்படி சொல்வார்கள். இந்த இவ்வாறு இப்படியும் அப்படியும் பேசுகின்றவர்களின் பேச்சை கேட்டு இந்த மக்கள் திசை திரும்புவதன் ஊடாக நடக்கின்ற தவறுகளிலே நான் அதனை பார்க்கின்றேன்.